வணக்கம் இது கேள்வி கலம் அஇஅதிமுக சார்பில் ஒரு சட்ட ஆலோசனை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் தலவாய் சுந்தரம் சி வி சண்முகம் பிஹெச் பாண்டியன் இப்போது சட்டமன்ற உறுப்பினராக கூடிய பிஹெச் பாண்டியன் முன்னாள் எம்எல்ஏக்கள் இன்பதுரை பாபு முருகேன் என்று ஆறு பேர் கொண்ட சட்ட ஆலோசனை குழுவை அமைத்திருக்கு அந்த கட்சி அதிமுகவுடைய நிர்வாகிகள் பலர் மீது ஆளும் கட்சியின் தூண்டுதலால் பழிவாங்கும் எண்ணத்தோடு பொய் வழக்குகள் போடப்படுகின்றன அவர்களுக்கு அதிமுக பாதுகாப்பு அரணாக திகழும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் போடப்படும் இந்த வழக்குகளை எதிர்கொள்வதற்கு சட்ட ஆலோசனை குழு என்று அறிவித்திருக்கிறார்கள் இன்னொன்று முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு எதிராக அவருக்கு சொந்தமான இடங்கள் அவருடைய கூட்டாளிகள் நண்பர்கள் தொழில் ரீதியாக அவரோடு இணைந்திருந்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் ஒரு ஊழல் புகாரில் சட்ட விரோதமாக அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் விதிகளை மீறி டெண்டரை வழங்கினார் என்று எழுந்த புகாரின் அடிப்படையில் ஒரு விரிவான சோதனையை லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்தி முடித்திருக்கிறது அந்த சோதனையை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் சட்டப்படி எதிர்கொள்வோம் நிரபராதி என்று நாங்கள் நிரூபிப்போம் நீதிமன்றத்தில் சந்திப்போம் என்றெல்லாம் சொல்வது வழக்கமான ஒன்று ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை கடந்த அதிமுக ஆட்சியை காப்பாற்றியவர் திரு வேலுமணி கோவை பகுதிக்கு அதிகமான திட்டங்களை கொண்டு வந்தவர் அதனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இந்த பழிவாங்கும் போக்கை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் இது பாரதிய ஜனதா கட்சியின் அதிகாரபூர்வமான நிலைப்பாடா என்ற கேள்விக்கு அண்ணாமலை நேரடியாக பதில் சொல்லாமல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யட்டும் அதற்கு முன்னால் அது பற்றி நான் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் கடந்த காலத்தில் அஇஅதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களை குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிட்ட தருணத்தில் மிக கடுமையாக விமர்சித்து அதிமுக ஒரு ஊழல் அரசு அதிமுக அமைச்சர்களுடைய சொத்து விவரம் சொத்து பட்டியல் என்பது ஐந்து மடங்கு உயர்ந்து விட்டது என்றெல்லாம் விமர்சித்த பாஜக இப்போது ஒரு ஊழல் புகாரின் மீது சட்டரீதியான நடவடிக்கையை போலீசார் எடுக்கும்போது எதற்காக வக்காலத்து வாங்க வேண்டும் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக அமைதி காக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் அமைதி காக்கிறது மற்ற கட்சிகள் மௌனம் காக்கின்றன குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி ஆகிய இரண்டு முன்னாள் முதலமைச்சர்களும் கூட வெளிப்படையான கடுமையான பேட்டிகளை தவிர்த்திருக்கிறார்கள் ஆனால் பாஜகவில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இதற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கிறார் ஒரு சட்ட வல்லுநர் குழுவை அதிமுக அமைக்கிறது தனிப்பட்ட ஒருவர் மீது அவர் செய்த தவறுகள் அதன் மீதான குற்றச்சாட்டு பொதுவெளியில் மிக பரவலாக பேசப்பட்டும் எழுதப்பட்டும் இருந்த ஒன்றை சட்டரீதியாக போலீசார் போலீஸார் அதில் வழக்கு தொடுக்கிற போது அதற்காக அமைக்கக்கூடிய இந்த சட்ட ஆலோசனை குழு என்பது எதை காட்டுகிறது கட்சியினரை காக்க வேண்டும் என்கிற ஒன்றா அல்லது வேறு அரசியல் இதன் பின்னால் இருக்கிறதா என்கிற அம்சங்களை நாம் விவாதிக்கப் போகிறோம் அதிமுகவுக்கென்றே வழக்கறிஞர் பிரிவு என்று ஒன்று இருக்கிறது ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த பிரிவையும் தாண்டி ஆலோசனை குழுவை அமைத்திருக்கிறார்கள் இது எதை காட்டுகிறது என்பதை விவாதிக்கப் போகிறோம் நம்மோடு இந்த அமர்வில் பல்வேறு கருத்தாளர்கள் பங்கேற்கிறார்கள் திமுகவின் செய்தித் தொடர்பாளர் திரு காந்தி அரசியல் விமர்சகர்கள் திரு ரவீந்திரன் துரைசாமி திரு தராசு மூத்த பத்திரிகையாளர் திரு கலை கோவையிலிருந்து சமூக ஆர்வலர் திரு ரேஸ்கோர்ஸ் ரகுநாத் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் திரு ரகுநாத் உடைய முதல் பார்வையை கேட்குறேன் திரு ரகுநாத் ஒரு அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு சொல்கிற நடவடிக்கையும் அதற்கு எதிராக அதிமுக ஒரு அமைச்சிருக்கிற சட்ட வல்லுநர் குழு பாஜக முன்வைத்திருக்கக்கூடிய இந்த பழிவாங்கும் செயல்கிற ஒரு கருத்து இதை மூணையும் ஒரு கோவைக்காரராக எப்படி பார்க்குறீங்க கோவைக்காரராக பார்க்கும்போது முன்னாள் அமைச்சர் வேலுமணி கிட்டத்தட்ட எல்லா துறையிலையுமே அவர் வந்து ஊழல் செஞ்சுருக்கிறாரு ஊழல் பார்த்தீங்கன்னா அவருடைய கடந்த எட்டு ஒம்பது ஆண்டு காலமாகவே தனி ராஜ்ஜியமாக தனி செயல்பாடுகளை செய்து பல ஊழல்களில் ஈடுபட்டிருக்கிறார் அது வந்து நல்லது பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் பல ஊழல்களை பண்ணியிருக்கிறார் குறிப்பாக நான் கடந்த ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி இவர் மீது லஞ்ச ஒழிப்பு துறையில் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தேன் அந்த பெட்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இவருடைய ஊழல் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் தான் அதில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மெயினாக நடந்திருக்கக்கூடிய பெரிய திட்டங்களில் பூராமே ஊழல் பண்ணியிருக்கிறாரு குறிப்பாக கோவையில் ஒம்பது குளங்கள் தூர் வரேன்னு சொல்லி அந்த ஒம்பது குளங்களும் அறகுறையான வேலைகளை செஞ்சுட்டு அந்த வேலைகள் எல்லாம் முழுமையாக முடிக்காமல் இதுக்கடையில் உயர்மட்ட பாலங்கள் இதுக்கடையில் சாலைகள் சாக்கடை வசதிகள் என கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் செய்யாத ஒரு பணியை நான் ஐந்து ஆண்டுகளில் செய்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி பெருவிரலை காமிச்சு கை கையெடுத்து ஓட்டு வாங்கின ஒரு அமைச்சர் பெருவிரல் காட்டி நான் வந்து நிறையா சாதனை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் பட் அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவருடைய நேர்கொண்ட பார்வையில் பார்க்கும்போது ஒம்பது குளங்களுமே தூர்வாரப்படவே இல்லை சரியாக தூர்வாரப்படவே இல்லை அதுக்குள்ளே அவர் வந்து அதுக்குண்டான பணத்தை கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட்டு அறுபது பர்சன்ட்டுன்னு அதுக்கு மேலே பணத்தை எடுத்துகிட்டு அந்த வேலையில எல்லாம் செய்யறதா சொல்லி அது அறையும் குறைமா நிற்கிது இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா பாலங்கள் வேலை பாலங்கள் வேலை உக்கூட பாலம் வேலை எடுத்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பான விஷயங்களுக்குள்ள போக தேவையில்லை ரகுநாத் ஒவ்வொரு குறிப்பான ஒரு விஷயங்களுக்குள்ள போக தேவையில்லை பாலம் கட்டினதுல ஊழல் சாலைகளை சீரமைத்ததில் ஊழல் ஸ்மார்ட் சிட்டியில ஊழல் டெண்டர்ல ஊழல் இப்படி ஒவ்வொன்றிலையும் ஊழல் புகார்கள் அப்படின்றது கடந்த காலத்தில் எதிர்கட்சி ஆளும் கட்சியை பார்த்து சொன்னது பல முறை அரப்போர் இயக்கம் உள்ளிட்ட பல அமைப்புகள் வந்து வழக்கு தொடுத்தாங்கன்னா ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ் கேட்கிறேன் இது ஒரு அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு சொல்றதையும் ஒரு நல்லவரை தண்டிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அவரை காப்பாற்றுவோம் அப்படின்னு அஇஅதிமுக ஒரு சட்ட வல்லுநர் குழு இவருக்குன்னு இல்லை பொதுவாக ஒரு ஆலோசனை குழு போடுறதையும் ஒரு பொதுமக்கள் ஒருவராக இப்படி பார்ப்பீங்க பொதுமக்களில் ஒருவரை பார்த்தீங்கன்னா இவர் மேலே எந்த பழிவாங்கும் நடவடிக்கையும் அரசுக்கு கிடையாது ஏன்னா இவர் செஞ்ச விஷயங்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக எல்லாமே வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னாடியே எல்லாமே சுட்டி காட்டிகிட்டே இருந்தார் பட் இவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட கவர்னர் வரைக்குமே வந்து இவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல போனாங்க பட்டு சொன்னது நடந்தது எல்லாமே உண்மை பட் இவர் ஊழல் பண்ணவருங்கிறதும் ஊரறிஞ்ச விஷயம் பட்டு எந்த விதமான ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையும் இல்லை இது வந்து சரியாக தான் போயிட்டுருக்கு சரியான பாதையில் போயிட்டுருக்கு இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை நான் திரு தராசு சாமோட பார்வை சரியான வழக்கமாக பழிவாங்க வழக்கமாக ரெண்டு அம்சங்களை சொல்லலாம் பொதுவாக ஆட்சி மாறினா உடனே நடவடிக்கைகள் இருக்கும் கடந்த ஆட்சியில் வீரபாண்டி அறிமுகம் மாதிரியான மூத்த அமைச்சர்கள் ஐ பெரியசாமி போன்ற மூத்த அமைச்சர்கள் கூட ஜெயலலிதா அவர்கள் எப்படி ஆட்சிக்கு வந்தால் உடனே அவங்கள கைது செய்து அலைக்கழித்தார் இன்ஃபேக்ட் திரு ராமதாஸ் உள்ளிட்ட தலைவர்கள் அன்னைக்கு வெளியிட்ட அறிக்கையில் வீரபாண்டி ஆறுமுகம் கைது நடவடிக்கை காலங்களில் வெளியிட்ட அறிக்கைகள் அவர் இறப்பின் போதான அறிக்கைகள் அவருடைய மரணமே கூட அந்த அலைக்கழிப்பின் நீட்சியாக இருந்ததுன்னு திமுக தொண்டர்கள் அன்றைக்கு ஆதங்கப்பட்டாங்க அப்படியான கைது இதுவரையிலும் ஒரு முன்னாள் அமைச்சரை கூட கைது செய்யலை திமுக தலைவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த ஆட்சியை மூன்று சொல்ல சொல்லணும்னா கரெக்ஷன் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இதுதான் இந்த ஆட்சியினார் இந்த கரப்ஷனில் ஈடுபட்டவங்கள விடமாட்டோம் கைது செய்து சிறையில் அடைப்போம் அப்படின்னு மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார் தொண்டாமுத்தூரில் போய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட திரு வேலுமணியை அவர் வந்து செய்திருக்கக்கூடிய வரலாறு காணாத ஊழலுக்காக அவர் கண்டிப்பாக சிறை செல்வார் சட்டப்படி அவர் மேலே நடவடிக்கை எடுத்து சிறையில் தள்ளுவோம்னு வாக்குறுதியை கொடுத்தார் அந்த வாக்குறுதி என்னாச்சு அப்படின்னு தொண்டாமுத்தூர் மக்கள் கேட்டால் திமுக அரசு என்ன பதில் சொல்லுன்னு தெரில திமுக கொடுத்த வாக்குறுதிகளை ஏன் இன்னமும் நிறைவேற்றலை அப்படின்னு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் அதிமுக எல்லோரும் ஒரு போராட்டத்தில் கூட அதிமுகவினர் ஈடுபட்டாங்க இந்த சூழலில் ரெண்டு வகையில் இந்த வழக்கு மாறுபட்டது பொத்தாம் பொதுவாக போடுறது சொத்து குவிப்பு வழக்கு போன தேர்தலில் என்ன அபிடேவிட்டில் காட்டினாங்க இந்த தேர்தலில் என்ன சொத்துக்கணக்கு காட்டியிருக்காங்க ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு பர்சன்டேஜ் ஆஃப் ஹைக் என்னன்னு பார்த்துட்டு ஒரு கேஸை போட்டு விடுறது அப்படி போட்டால் அந்த அரசியல்வாதி மட்டும் இல்லாமல் அவர் அவரது மனைவி குழந்தைகள் அவருடைய குடும்பத்தார் அவரை சார்ந்தவர்கள் அவங்க நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளில் ஏறணும் இன்னைக்கும் பலர் ஏறி இறங்கிட்டு இருக்கிறாங்க யார் மீதானாலும் தப்பு செய்தவங்க நீதிமன்றத்தின் படிகளில் ஏறி தவறு தவறில்லை ஆனால் இந்த வழக்கு வேற ஒரு கிரிமினல் கேஸாக குறிப்பான சார்ஜஸில் போடுற ஒரு வழக்காக இருக்குது அதை அதிமுக எதிர்கொண்டிருக்கக்கூடிய விதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி கைது நடவடிக்கை இல்லை காரணம் கடந்த ஒரு ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்பே உச்ச நீதிமன்றம் இது போன்ற வழக்குகளிலே உடனடியாக கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பிளைட் ஆஃப் அக்யூஸ்ட் அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எங்கேயாவது தப்பி ஓடிவிடுவார்கள் என்கிற அச்சம் இருந்தால் மட்டும் கைது செய்யுங்கள் என்கிற ரீதியிலே சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது எனவே வந்து கைது நடவடிக்கை எப்போது வரும் என்றால் நீதிமன்றத்திற்கு போய் ஒருவேளை நீதிமன்றம் உத்தரவு போட்டாரோ அல்லது வந்து குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு சிறை தண்டனை வழங்கினாலோ அப்போதுதான் அந்த நடவடிக்கை வரும் இது ஒரு புறம் இருக்க இந்த குறிப்பிட்ட அந்த எஃப்ஐஆரை நான் படித்து பார்க்கும் போது இது தெளிவாக தெரிகிறது தமிழ்நாடு டிரான்ஸ்பரன்சி இன் டெண்டர்ஸ் ஆக்ட் அது வந்த பிறகு அதற்கு ஒரு ரூல்ஸ் செய்கிறார்கள் தமிழ்நாடு டெண்டர்ஸ் டிரான்ஸ்பரன்சி ரூல்ஸ் அந்த ரூல்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டு இந்த வழக்கில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வந்து டெஸ்ட் பீரியடா எடுத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினால இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இது எப்படி வைக்கிறார்கள் என்றால் ரெண்டாயிரத்தி பதினால முதல் ப்ராப்பர்ட்டி அல்லது முதல் டெண்டர் ஏதோ ஒன்று அதுல வந்து ஓபன் ஆயிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இவங்களோட டெஸ்ட் பீரியட் முடிவுல ஏதோ ஒன்று ஓபன் ஆயிருக்கும் இந்த ரெண்டுக்கும் இடையிலான எல்லா டெண்டர்களையும் அல்லது எல்லா சொத்துகளையும் ஆராய்வது இதுதான் இந்த டெஸ்ட் பீரியடோட நோக்கம் அப்போ வந்து அதுல ஒன் டுவெண்ட்டி பி வந்துடுது ஒன் பி கிரிமினல் கான்ஸ்பிரசி எனவே தான் இந்த பதினாறு பேர் அதாவது ஏ ஒன்னாகிய வேலுமணி மீத பதினாறு பேர் மொத்தம் பதினேழு இந்த பதினேழு பேருக்கு இடையில இருக்கிற அந்த சங்கிலி தொடர்பு அந்த தொடர்பு வந்து ரொம்ப எளிதா வந்து ப்ரூவ் ஆகும் காரணம் என்னன்னா அவங்களே அதுல அந்த எஃப்ஐஆர்ல ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க எப்படியெல்லாம் வந்து அந்த கொலூசிவ் டெண்டர் ஒரு சிண்டிகேட் அமைச்சு நம்ம டெண்டர் போடும்போது போது ஹைவேல்யூ டெண்டர்ல மிக அதிகமான தொகைக்கு போகிற டெண்டர்களுக்கு அரசோட சிஸ்டம் என்னன்னா நீங்க இப்ப இ டெண்டரா போடலாம் முன்பு வந்து எழுதி போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதற்கு பிறகு இந்த டெண்டர் அவரை கூப்பிட்டு மீண்டும் ஒரு முறை செலவை குறைக்க முடியுமா என்று பார்க்க வேண்டும் இது வந்து விதி அப்படி பார்க்க முடியாதபடி வந்து இவர்கள் சிண்டிகேட் அமைத்து செயல்படும் போது அரசு கஜானாவுக்கு அனாவசிய செலவு ஏற்படுகிறது ஒன்று மொத்த கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் அப்போ வந்து ஒரு நூற்றி ஐம்பது இருநூறு கோடி ரூபாயை மிச்சப்படுத்தி இருக்கலாம் இது வந்து அது குற்றச்சாட்டுல முக்கியமானது இந்த கொலுசிவ் டெண்டர் என்பது கிரிமினல் கான்ஸ்பரன்ஸ் அது வந்து குற்றங்குறு செயலா மாறுது எனவே வந்து எஸ்பி வேலுமணி மீதான இந்த விசாரணை முன்பு மாதிரி பதினாறு வருஷம் பதினேழு வருஷம் எல்லாம் இழுக்க முடியாது இப்போ வந்து முன்னாள் எம்எல்ஏ எம்பிக்கே தனி நீதிமன்றம் இவர்களுக்கு தனி நீதிமன்றம் அதிகபட்சமா ஒன்றரை வருடத்துல இருந்து ரெண்டு வருடத்துக்குள்ள இது வந்து தீர்ப்பாயிரும் தான் நான் நினைக்கிறேன் நல்லா போடப்பட்ட எஃப்இஆர் வந்து எப்பவுமே கன்விக்ஷன்ல தான் முடியும் இந்த எஃப்ஐஆர் நான் படித்து பார்த்து ஒரு வழக்கறிஞராக நான் என்ன புரிந்து கொள்கிறேன் என்றால் எஃப்ஐஆர் பதினாறு மிக ஆராய்ந்து தயாரிக்கப்பட்ட ஒரு முதல் தகவல் அறிக்கை கிட்டத்தட்ட ஒரு மினி சார்ஜ் ஷீட் மாதிரியே அது இருந்துச்சு இனிமேல் வந்து அந்த ஆவணங்களை அவங்க தயார் பண்ணி கொடுக்க வேண்டியதுதான் பாக்கி கைது பண்ணா பழிவாங்க நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க அதுல வந்து ஒரு வகையான மறைமுகமான அரசியல் அனுதாபம் கிடைக்கும் திருச்சியாகவும் திருச்சியாகவும் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து இந்த கேஸோட மெரிட்ஸ்குள்ளே நம்ம போகிறதுன்றது இந்த நேரத்தில் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி அதை பற்றி விரிவாக விவாதிச்சுருக்கிறோம் அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணட்டும் அதற்கு பிறகு நடவடிக்கைகள் வரட்டும் ரெண்டு அம்சங்களை சொன்னீங்க ஒன்று தப்பிச் செல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இந்த நாட்டை விட்டே ஓடிடுவார் அப்படின்னு இருந்தால் கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் திரு ப சிதம்பரம் கைது செய்யப்பட்டார் ஜாமீன் கூட தரப்படாமல் நூறு நாட்களுக்கு மேலே திகார் சிறையில் அடைக்கப்பட்டார் அவர் உச்சநீதிமன்றத்தின் மூத்த டெசிக்னேட்டட் சீனியர் கவுன்சில் இருந்தும் கூட அவருக்கு வந்து அந்த கருணை எதுவும் காட்டப்படலை அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு பத்து லட்ச ரூபா லஞ்சம் வாங்கினார் அப்படின்னு சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு அது அவருடைய வழக்கு தீர்ப்பு ஆகும்போது அந்த குற்றத்தினுடைய உண்மைத்தன்மை என்னன்றது வரும் நாம் வந்து இன்றைக்கி அதன் மீதான அரசியலை பேசலாம்னு நினைக்கிறேன் அது இதனுடைய மெரிட்ஸ்குள்ளே போகிறத விட அரசியலை பேசலாம்னு நினைக்கிறேன் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் அதில் எல்லார் மேலேயும் குற்றச்சாட்டுகள் ஒரு ஒரு விதிவிலக்கான சிலரை தவிர மீதி மிக பெரும்பாலானவங்க மேலே இன்றைக்கி இருக்கிற திமுக அன்றைக்கு புகார் சொன்னது பாமக எதிர்கட்சியாக இருக்கும்போது கவர்னர்கிட்ட போய் ஒரு பட்டியலை கொடுத்தாங்க பல்வேறு எதிர்க்கட்சிகள் திரு தினகரன் போன்றவங்கள தொடங்கி பலர் இந்த பற்றி விமர்சித்தாங்க ரெண்டே அமைச்சர்கள் மேல நடவடிக்கை அதுவும் சோதனை ஒருத்தர் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இன்னொருத்தர் மேல சோதனை நடந்திருக்கு இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை அதிகரிச்சிருச்சு இதுக்காக வக்கீல் குழு ஆலோசனை குழுவை போடுறோம்னு சொல்கிறதும் இதற்கு டிஃபென்ஸுக்கு பிஜேபியை சேர்ந்த எம்எல்ஏ வர்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்கள் குறிப்பிட்ட சிதம்பரம் உதாரணம் வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைக்கான உண்மையான உதாரணம் பாரதிய ஜனதா அரசின் மீது அப்போதே இது குறித்த விமர்சனங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கின்றன அது அது சரிதான் ஆனால் இந்த கைது நடவடிக்கையை தவிர்த்து விட்டு வெறுமனே ஆவணங்களின் அடிப்படையிலே ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது அல்லது அதை தொடர்ந்து விசாரணைகளை கொண்டு போவது என்பதுதான் சரியான நடவடிக்கை அதை வந்து மிக சரியாகத்தான் செய்திருக்கிறார்கள் நம்ம எப்படி பார்க்கணும்னா

தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஊழல் அரசு தான் நடக்குதுன்னு அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சொன்னதுதான் இன்னும் சொல்லப்போடால் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்துல இருந்து தலைமைச் செயலகத்திலேயே வந்து ரைடு நடந்துச்சு நம்ம எல்லாருக்குமே அது தெரியும் இவர்கள் வந்து தெய்வமாக போற்றி வணங்குகிற போயஸ் போயஸ்தோட்டை இல்லத்துல வந்து ரைடு நடந்துச்சு அதுவும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஜெயலலிதா மறைந்த பிறகு அது போக பலருக்கும் இன்னும் சொல்ல போனால் போலீஸ் கமிஷனர் அலுவலகத்துல வந்து குட்கா ரைடு நடந்துச்சு இப்படி வந்து ஏராளமான ரைடுகள் அரசு

காரணம் என்னன்னா இந்த பெட்டி கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் ஏதாவது ஒரு பழிவாங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுரும் என்பதற்காகவே வந்து எல்லா கட்சிகளையும் சேர்ந்த வழக்கறிஞர்களும் அப்படியான ஒரு இன்ஃபார்மலான அமைப்பு வச்சிருப்பாங்க கட்சி தலைமை வந்து அந்த அமைப்புக்கு அங்கீகாரம் தராது தவிர இன்ஃபார்மலா வச்சு அப்படித்தான் அரசியல் கட்சிகள் இயங்குகின்றன ஆனால் முதல் தரவையாக வந்து வரப்போக நடவடிக்கை நடவடிக்கைகளுக்காக சேர்த்து தான் இப்ப இருக்கிற இந்த சட்ட ஆலோசனை குழுன்னு நான் நினைக்கிறேன்

என்னோட சொந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் மீது எனக்கு வந்து ஒரு வெறுப்பு தானே வரும் அவருக்கு நான் எப்படி வந்து அரசியல் ரீதியாக ஆதரவு தருவேன் இப்படித்தானே வந்து வேலுமணியை சேர்ந்தவர்கள் அவர்கள் அவரை சுற்றி இருப்பவர்கள் அவரது சகோதரர்கள் இவர்களது அசுர வளர்ச்சியை பார்த்திருப்பார்கள் இந்த நாலு வருடத்துல டெஸ்ட் பீரியட் தான் நான் திருப்பி சொன்னேன் மெரிட்டுக்குள்ள போகல டெஸ்ட் பீரியடு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் அப்ப இந்த நாலு வருடத்துல எத்தனை மடங்கு வளர்ந்திருக்கிறார்கள் ஆயிரம் மடங்கு ரெண்டாயிரம் மடங்கு இப்படித்தானே அது பார்க்கப்படும் இது வந்து பேப்பர்ல பார்க்கும் போது தெரியும் ஆனா கண்ணுக்கு எதிர்க்கிறவங்களுக்கு மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியா தெரியும் இந்த ரைடுகள் நடக்கிற அந்த கட்டடங்களை எல்லாம் பார்த்தா பெரிய மலைப்பா இருக்கு பெரிய கார்பரேட் கட்டடங்கள் மாதிரி இருக்கு அவங்கவுங்க வீடு அதெல்லாம் வந்து ஜனங்க டிவிலையும் பிற சமூக ஊடகங்களையும் பார்க்கத்தானே செய்வாங்க அப்போ வந்து அரசியல் ரீதியாக பழிவாங்க நடவடிக்கை என்று ஜனங்களை எப்படி ஏத்துக்குவாங்க சரி அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி சொல்வதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உங்களுடைய பார்வையாக இருக்குன்னா திரு ரவீந்திரன் துரைசேமர் அவர்கள்ட்ட கேட்கணும் இதில் வந்து அதிமுகவுக்கு மட்டும் அரசியல் திமுகவுக்கும் ஒரு அரசியல் இதில் இருக்குது ஒரு எதிர்கட்சியாக இருக்கும்போது மக்கள்கிட்ட போகிறீங்க ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறீங்க அதை நம்பி மக்கள் வாக்களிக்கிறாங்க இந்த ஆட்சியை அதிமுக ஆட்சி காலத்தில் மிக கடுமையாக ஊழல் புகாருக்கும் குற்றச்சாட்டுக்கும் விமர்சனத்துக்கும் ஆளானவர் திமுக யாரை அதிகமாக விமர்சித்தது அப்படின்னு ஒரு நான் மூன்று நான்கு மினிஸ்டர்ஸை பட்டியலிட்டாலே அதில் ஒருத்தராக வேலுமணி இருப்பார் அவ்வளவு கடுமையாக விமர்சிச்சுட்டு அவர் மேலே எந்த நடவடிக்கை இல்லை அப்படின்னா அது அந்த அந்த செய்தி அதிமுகவுடைய மற்ற முன்னாள் அமைச்சர்களுக்கு என்ன செய்தியை சொல்லும் திமுக ஆட்சி வந்தால் நடவடிக்கை எடுப்பாங்க இந்த சிஸ்டத்தை அப் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பி யாரேனும் வாக்களிச்சிருந்தால் அவங்களுக்கு அந்த மெசேஜ் என்னத்தை சொல்லும் இது இன்னொரு கருத்தையும் சியாம் சொல்கிறாரு திரு ராஜேந்திர பாலாஜி இப்போ வந்து டெல்லிக்கு போனார் இன்னும் திரும்பவே இல்லைன்னு அவர் அதிமுக தான் இருக்கிறார் அவர் பிஜேபியில் மாட்டார்னு எடப்பாடி பழனிசாமி தான் சொல்கிறாரே தவிர அவர் வாய் திறந்து செல்ல மாட்டார் நான் அதிமுக தான் இருக்கிறேன்னு அவர் சார்பில் மற்றவங்க பேசுகிற தன்மை இருக்குது இப்படி குற்றச்சாட்டு அல்லது நெருக்கடிக்கு இருக்கிறவங்க சிலர் விரல் விட்டு எண்ணக்கூடிய அமைச்சர்கள் தான் மற்ற அமைச்சர்கள் மேலே பெரிய அளவில் யார் மீதும் பெருசாக பேசுறதில்லை அப்படி இருக்கும்போது இந்த குழுவும் பிஜேபியுடைய இந்த அணுகுமுறையும் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் கருத்தை தரும் கடந்த காலத்தில் முன்னாள் அமைச்சர்கள் மீது வந்த ஊழல் வழக்குகளை விட இப்பொழுது திரு மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு போடக்கூடிய வழக்கு வந்து வித்தியாசமாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் அவங்களோட நோக்கமே வந்து டாக்குமெண்ட்ரி எவிடென்ஸு எஃபெக்டிவ் ஆர்குமெண்ட்ஸு கன்விக்ஷன் இதுதான் அவங்களோட நோக்கமாக இருக்கிற மாதிரி தெரியுது ஏற்கனவே அவங்க தேர்தல் அறிக்கையிலையும் வந்து தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் இதில் அரெஸ்ட் இல்லைங்கிறது அண்ணன் ஷாம் சொன்ன மாதிரி அரெஸ்ட்டுன்னு இருந்தால் கண்டிப்பாக குடும்பத்தை சேர்ந்தவங்க அரெஸ்ட் ஆவாங்க அது வந்து அந்த பகுதி அவங்களோட அபிமானம் மத்தியில் ஒரு சிம்பதி வரும் ஸோ பழைய காலத்தில் வந்து அஸஸ்ட்டு வந்து பிரதானமாக இருந்தது இப்போ இந்த மாதிரிப்பட்ட வழக்கில் அரஸ்ட்டு தேவையில்லைன்னாலும் கூட அரெஸ்ட்டை பண்ணுறாங்க ஸோ இவங்க வந்து அரஸ்ட்டே தேவையில்லைங்கிற முடிவெடுத்து செய்கிற மாதிரி தான் எம்ஆர் விஜயபாஸ்கர் மேட்டர்லையும் சரி வேலுமணி மட்டும் கேஸில் டிஸ்ப்ரிப்போர்ஷனேட் அசட் கேஸுன்னு சொல்கிற சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்கிறது இல்லை பொதுவாகவே அவங்க வந்து விசாரணை நடத்துவாங்க சோதனை நடக்கும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வாங்க கேஸ் நடக்கும் கோர்ட் கன்விக் பண்ணால் பண்ணும் அக்யூட் பண்ணால் பண்ணிடும் ஆனால் மற்ற குறிப்பான கிரிமினல் வழக்குகளில் கைது நடவடிக்கைகள் இருக்குது இப்போ திரு வேலுமணி இருக்கிறாருன்னா அவரால் இந்தியாவினுடைய மிக புகழ்பெற்ற கிரிமினல் லாயர்ஸை வச்சு வாதாட முடியும் அவங்களுக்காக கடந்த காலத்தில் மிகப்பெரிய வக்கீல்களே வாதாடி இருக்கிறாங்க அவங்கெல்லாம் தராத உச்சநீதிமன்றத்தினுடைய டாப் மோஸ்ட் லாயர்ஸ் ஒரு ரோத் முகுல் ரோத்தகி மாதிரியானவங்களாம் அப்பீரான ஒரு இதில் இந்த ஆறு பேர் கொண்ட சட்ட ஆலோசனை பார்ட்டி சென்றிக்கா உள்ளது பார்ட்டி ரெட்டை தலைமை ஸோ வந்து மூணு பேர் மூணு பேர் இந்த அணியில் நாலு பேர் ரெண்டு பேர் எடப்பாடி அணியில் நாலு பேரும் பன்னீர்செல்வம் அணியில் ரெண்டு பேரும் தான் இருக்கிற மாதிரி தெரியுது அந்த ராதாபுரம் ஆள் வந்து எடப்பாடிக்கு ஆள் தான்

தென் பாபு முருகவேலும் மனோஜ் பாண்டியனும் தான் பன்னீர் சொல்லத்துக்காளு இன்பதுறையும் வந்து எடப்பாடி கால தான் நாலு தான் இருக்குது ஏன்னா துடிப்பா தேர்தல் ஆணையத்தெல்லாம் போய் அட்வொகேட் தான் அதுல இது இல்ல இவ் இவர் இவரும் சசிகலாவுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அப்புறம் எடப்பாடி கிட்ட வந்தவர் தான் அந்த இன்பது ஸோ நாலு ரெண்டுங்கிற பொசிஷனில் தான் இருக்குது இவங்க என்னென்னா அவங்க பிளாக்கை டுகெதராக வச்சுருக்கணும் இன்னும் பல அமைச்சர்கள் கூட வரும்போது கட்சி உங்கள் கூட இருக்குது கட்சி உங்களுக்காக நிற்குங்கிறத அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அது காரணம் அமைச்சர்கள் பாஜகவை நோக்கி நான் வரலாம் பாஜக அதை என்டர்டைன் பண்ணுற மாதிரி தெரியலை என்றாலும் பரவலாக அந்த பேச்சுகள் வந்து இருக்குது சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற லெவலில் தலைவர்கள் வந்து அவங்கள அவங்களோட அமைச்சர்களை காப்பாற்றுறதுக்கு இந்த இது போட்டிருக்காங்க இன்னொன்று வந்து சசிகலா கிட்ட ஒரு சில லிங்க ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம் சசிகலா பெரிய அளவுக்கு திரட்டாக இல்லைங்கிறதான் என்னோட கருத்து அது சட்ட ஆலோசனை குழுன்றது வந்து எம்எல்ஏ இந்த முன்னாள் அமைச்சர்களை பாதுகாக்கிறதுக்கு இல்லை பிஜேபி கிட்ட இருந்தும் சசிகலா ஆதிக்கத்திலிருந்தும் தங்கள் வலையில இவங்க இருக்கணும்ன்றதுக்கு நிச்சயமா பண்ற ஒரு தற்காப்பு நடவடிக்கை நிச்சயமா அதற்கான அரசியல் ரீதியான தற்காப்பு நடவடிக்கை தான் மற்றபடி வந்து சட்ட ரீதியான இதை வந்து தங்களுக்கு என்கேஜ் பண்ண முடியாத நிலைமையில ஒன்றும் எம் விஜயபாஸ்கரும் இல்லை இவர் வேலுமணியும் இல்லை ரெண்டு வரும் அவங்கள வந்து திறமையான வழக்கறிஞர்கள் எல்லாமே வச்சு என்கேஜ் பண்ணக்கூடிய தான் இருக்கிறாங்க இவங்க வந்து மற்ற அமைச்சர்களுக்கும் எல்லாத்துக்குமே வந்து இவங்க கோஆர்டினேட் பண்ணுறதும் இவங்க வந்து முழுக்க அண்ணா திமுகங்கிற புள்ளியிலே நின்று அவங்க இதை ஃபைட் பண்ணுறதுக்கான ஒரு கோஆர்டினேஷனுக்காக தான் இதை இதை பண்ணுறாங்க அரசியல் ரீதியாக இது அந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கும் அந்த கட்சியில் தங்களோட தலைமையை உறுதிப்படுத்துறதுக்கும் இது சரியான முடிவாக தான் நான் பார்க்குறேன் மற்றபடி நீங்கள் இவங்க வானதி சீனிவாசன் அறிக்கை விட்டதை பற்றி கேட்டீங்க அவங்கள பொறுத்தவரை லாயல்ட்டி அந்த தொகுதியில் வெற்றி பெறதுக்கும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க அளவில் வெற்றிக்கு உதவிவதற்கும் எல்லாமே சேர்ந்து அந்த லாயல்ட்டியை காட்டக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் 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 வந்து லிபரலான வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு வேலுமணிக்கு ஆதரவான ஒரு அறிக்கையை காட்டுங்க அதிமுக ஆட்சியை காப்பாற்றுறதை பற்றி என்ன இருக்குது அதெல்லாம் போலந்து அந்த அறிக்கையை விட்டுருக்காங்கன்னா அந்த லாயல்ட்டியை அவங்க காட்டியிருக்காங்க கே டி ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு அது நிச்சயமாக பெரிய பெரியளவுலனால கூட ஒரு அதிமுக அமைச்சருக்கு ஒரு சிம்பதியை காட்டக்கூடிய அறிக்கையாக தான் இருந்து அது பிஜேபி கிட்ட க பிஜேபி தலைமையிட்டெல்லாம் கன்சல்ட் பண்ணி என்றாலும் அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கும் ஊழலுக்கு டைரெக்டாக நம்ம ஆதரவு கொடுத்தா அதை விமர்சனத்துக்குள்ளாங்கிறதுல ஒரு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஊழல் புகார் காலானவர் பெட்டிஷன் அடிப்படையில் அறப்போர் இயக்கம் மாதிரியான ஒரு ஊழல் எதிர்ப்பு இயக்கங்களுடைய மனுவின் மீது குறிப்பிட்ட சார்ஜஸை சொல்லி இந்த சார்ஜின் அடிப்படையில் இந்த வழக்கு அப்படின்னு சொல்லி அதற்காக சோதனை நாம் இது பழிவாங்கும் செயல் அப்படின்னு திருமதி வானதி சீனிவாசன் மாதிரி இருக்கிறவங்க சொல்றது பிஜேபி இந்த செயலை இப்படித்தான் பார்க்குது அப்படின்ற தோற்றத்தை தந்துடாதா நிச்சயமாக அதை வந்து இன்னைக்கு அண்டு பண்ணியிருக்கிறாரு அண்ணாமலை ஏன்னா கிறிஸ்டி ரைடு ஹைவேஸ் ரைடெல்லாம் மத்திய அரசே நடத்தியிருக்குது இதே அதிமுக சம்மந்தப்பட்டவங்க மேலே செய்யா துறை மேலையும் கிறிஸ்டி ஃப்ரைட் கிராம்ஸ் அவங்க சப்ளையர் அந்த சத்துண சப்ளையர் அவங்க மேலே ரைடு நடந்திருக்குன்னு சொல்லும் வந்து இன்னைக்கு அண்ணாமலை வந்து ரொம்ப தெளிவாகவே அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு இது நம்ம ஆறு மாதம் ஒரு அரசுக்கு டைம் கொடுக்கணும் இந்த வழக்கில் சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு என்னன்னு பார்த்து சொல்லுவோங்கிறதுல அந்த வரிஞ்சு கட்டிக்கிட்டு டிஃபன் பண்ணால் பாமக டிஃபன் பண்ணலையே

வந்து ஷீட் போட்டு சொல்லியிருக்க பிஜேபி ஒரு ஸ்டாண்ட் வந்து வேலுமணி ஆதரவு நிலையும் எடுக்கிறாங்க தீவிர வேலுமணி ஆதரவு நிலை ஒரு நடுநிலை இப்படி பல விதமான ஸ்டாண்ட் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லலாம் பிஜேபி இன்னைக்கு அண்ணாமலைக்கு ஸ்டாண்டாக தான் நம்ம எடுத்துக்கணும் அண்ணா அண்ணாமலை ஸ்டேட் பிரசிடண்ட் அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் போஸ்ட் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்காரு ஒரு ஊழலை டிஃபெண்ட் பண்ணால் ஊழலுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் எதிரான ஒரு ரொம்ப ஸ்டேட் பாடுங்கிறவ தான் அவருக்கு இமேஜ் அப்போ ஒரு ஊழல் நடவடிக்கையை வந்து இனிஷியேட் ஆகும்போது அதை வந்து பழிவாங்க நடவடிக்கைன்னு சொன்னால் அவருக்கு இமேஜை கண்டிப்பாக பாதிக்கும் அதெல்லாம் அவர் அக்கௌண்டபிலிட்டியோட தான் அவரோட தன்னோட கருத்தை நிதானி சொல்கிறாரு பட் திருக்கலையோட கருத்து கேட்கலாம் திருக்கலை கலை உங்கள் பார்வை இதில் இல்லை இந்த ஊழல் வழக்குகளில் நடவடிக்கை எடுக்கிறதை நம்ம ஆதரிக்கணும் பொதுவாக எந்த அரசு எடுத்தாலும் அதில் முகாந்திரங்கள் இருக்கா இல்லையாங்கிறது நீதிமன்றம் தீர்மானிக்க போகுது அதை நம்ம ஆதரிக்கிறோம் ஆனால் இந்த ரெய்ட்ஸ் நடத்துறதுனால எனக்கு என்ன பெரிய பலன் இருக்கான்னு தெரியல பல ரெய்ட்ஸை பார்த்தாச்சு இது இப்போ இந்த ரெய்டில் கூட பெருசாக ஒன்றும் சிக்கலை இல்லை டிபிஎஸ்சியில அனுபவம் வாய்ந்தவங்க சொல்ற கருத்தை எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே திரு ஷியாம் கூட சொன்னார் வெல் ரிசர்ச் அண்ட் வெல் டாக்குமெண்டட் முன்பே தேவையான தரவுகளை எடுத்து ஒரு வழக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு மேண்டேட்ரி சர்ச் அப்படின்றது அவசியமாகுது ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி நிச்சயமா எல்லாருக்கும் தெரியும் சாதாரண பொதுமக்களை விட அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் காமன் சென்ஸ் அதிகம் தேர்தல் ரிசல்ட் வரும்போதே எதெல்லாம் கிளீன் பண்ணுமோ அதெல்லாம் தொடச்சி வச்சுருவாங்க அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் எம் ஆர் விஜயபாஸ்கர் வீட்டில் ரைட் நடக்கிற அன்னைக்கே மற்ற அமைச்சர்களுக்கு வந்து பொறி தட்டியிருக்கும் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்றது சாதாரண ஆளுகளுக்கே தெரியும் அதனால இந்த சதச்சர்ட்ங்கிறது ஐ டோன் திங்க் இட் இஸ் மேண்டேட்டரி சம்திங் அடிஷன் இன் அடிஷன் டூ அதில் ஏதாவது ஏற்கனவே இருக்கிற அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸு எவிடென்ஸ் எல்லாம் அதை வளம் சேர்ப்பதற்கு மேற்கொண்டு ஏதாவது ரெய்டில் கிடைக்குதான்னு பார்க்குறது தான் ரெய்ட்ஸு வந்து பொதுவாக வந்து எங்கே எஃபெக்டிவாக இருக்குன்னா அந்த ஒரு இடத்துல ஒருத்தர் லஞ்சத்தை கொடுக்குறாரு அந்த இடத்த போய் பிடிக்கிறாங்க அப்போ ட்ராப்னு சொல்கிறது அது பயனுள்ளதாக இருக்குது மற்றபடி ரெய்ட்ஸுன்னு வரும்போது என்ன வருது உதாரணமாக எஸ்பி வேலுமணி என்ன சொல்கிறாரு ஏற்கனவே சொல்லிவிட்டார் அவர் எனக்கு ரெய்டு வரும் எனக்கு நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டுருக்குறேங்கிறார் அப்படின்னா அவருக்கு தெரியுது வரப்போகுது ரெய்டுங்கிறது சடனாக அதிரடியாக தான் ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது முன்கூட்டியே அவருக்கு அவர் ஒரு மாதம் முன்னாடியே சொல்லிட்டாரு எனக்கு ரெய்டு நடக்குதுன்னு சொன்னேன் அப்போ அவர் உஷாராக தானே எழுந்திருப்பார் அதை நான் விஷயத்துக்காக சொல்கிறேன் ரேடுகளே வந்து பெரிய அளவுக்கு அதுக்கு நோக்கம் வந்து ஆவணங்களை கைப்பற்றுவதோ இல்லை அந்த ஊழலை வெளிப்படுத்துவதோ என்பதோ அல்ல ஊழலுக்கு பலம் சேர்ப்பதோ என்பதாக இல்லாமல் அந்த தனிநபரை வந்து ஒரு இழிவுபடுத்துறது அந்த அவருக்கு இருக்கக்கூடிய மரியாதையை குறைக்கிறது சமூகத்தில் அந்த பகுதியில் கொங்கு பகுதியிலே ரெண்டு அமைச்சர்கள் மேலே நடத்தியிருக்கிறாங்க அதுக்கு ஏதாவது ஒரு ஊழல் ஒழிப்பு தவிர்த்த காரணங்கள் இருக்குமாங்கிற சந்தேகங்கள் பொதுவாக இருக்குது ஆனால் நான் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்கிறேன்னா இப்போ உடல் வரியில் சொல்கிறீங்க வேலுமே இந்த மாதிரி ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை வரவேற்கணும் அந்த நடவடிக்கைகள் அவசியம்ன்றீங்க இந்த ரெய்டு தேவையா அப்படின்றது மேண்டேட்ரி இல்லைன்றது உங்கள் பார்வை மேண்டேட்ரி அப்படின்றது திரு ஷாமோட பார்வை பல வழக்கறிஞர்கள்

எல்லா கேஸுகளுமே பொதுவாக ஊழல் வழக்குகளில் டெண்டரில் தான் வருது சர்க்காரியா கமிஷன்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டெண்டர் வழக்குகள் தான் டெண்டர் கொடுத்ததில் தான் ஊழலே வருது பெரும் பெரும்பாலும் இந்த டெண்டர் முறையே எப்படி இருக்குன்னா ஊழலுக்கு வழி வகுக்கக்கூடியதாக இருக்குது அது வந்து எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது இன்க்ளூசிவாக இல்லை அது எப்படின்னா ஒரு துறையில் ஒரு குறிப்பிட்ட கட்ட கட்டுமானம்னால் அந்த துறையில் பல ஆண்டு அனுபவம் வேணும்னு கேட்குறாங்க அவங்க விற்று முதல் டேர்ன் ஓவர் ஆனுவல் டேர்ன் ஓவர் பெரிய லெவலுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதுக்கடுத்து ஏன்எஸ் மணி டெபாசிட் வந்து பெரிய தொகையை நிர்ணயிக்கிறாங்க இதையெல்லாம் செய்யும்போது எல்லா டெண்டர்கள்லையும் அது இந்த ஃபார்மாலிட்டி இருக்குது மேபி இட் இஸ் மேண்டேட்ரி ஆர் ஃபார்மாலிட்டி இல்லை அதில் வந்து என்ன ஆகுதுண்ணா இல்லைண்ணா இப்போ நீங்கள் செக்ரட்டரி நீங்கள் வந்து இவ்வளவு தூரம் அனுபவம் இல்லாதவர் இவ்வளவு இப்போ ஒரு நூறு கோடி ரூபாய் வேலையை செய்ய அனுபவம் இல்லாதவர்

அவருடைய பினாமிகள்னு சொல்றேன் அல்லது அவருடைய கூட்டாளிகள் டிவிஎஸ் சொல்ற இதே கே சிபிஎர் பிஆர்பி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்கல்ல

அதனால் நீங்கள் எல்லோரும் புது பிளேயர்ஸ் வர்ற மாதிரி டெண்டர் கண்டிஷன்ஸை கொஞ்சம் தளர்த்துங்கன்னு தான் சொன்னேன் நீங்களே முரண்படுறீங்களே அதிமுக அரசு பாரத் நட்டை எப்படி கையாண்டது அது நியாயமாக கையாளலைன்னு தான் ஒரு சந்தோஷ் பாபுன்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ரிசைன் பண்ணார்

அதிமுக ஆட்சி காலத்தில் டெண்டர் எடுத்தவங்க யாரோ அவங்க தான் திமுக ஆட்சியில் எடுத்தாங்க திமுக ஆட்சியில் எடுத்தவங்க தான் அதிமுக ஆட்சியில் எடுக்கிறாங்க அந்த டெண்டர் வழங்கும் முறையிலேயே வந்து ஏதோ கோளாறு இருக்கின்றது கலையோட இன்னொரு பார்வை அதை விட முக்கியமானதாக அவர் சொன்னது ஒருவரை இழிவுபடுத்துறதுக்கு ஒரு பகுதியில் ஒருத்தரை அவமானப்படுத்துறதுக்கு இந்த டெண்டர்கள் பயன்படும் இந்த ரேடுகள் பயன்படும்ன்னு சொல்கிறாரு அப்படியான ஒரு முயற்சியாக அதை பார்க்க முடியுமா இந்த ஒரு வருமான வரித்துறை சோதனை அல்லது லஞ்ச ஒழிப்பு சோதனைன்னு ஒன்று நடந்துருச்சுனாலே ஒருத்தர் அவமானத்துக்கு ஆளாகிடுவாரா இல்லை மரியாதைக்குரிய அரசியல் விமர்சகர் கலையவர்களுடைய அந்த வாதம் ரொம்ப ஒரு நல்ல வாதமாக கூட எடுத்துக்கலாம் பாசிட்டிவாக எடுத்துக்கோமே அவர் இருக்கிற வீட்டில் இல்லை அவர் இருக்க தெருவில் இல்லை அவருக்கு இருக்க தெரிஞ்சவங்க வீட்டில் ஒரு அத்திருட்டு போது இல்லை ஒரு கொலை முயற்சி நடக்குது இல்லை ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்குது இல்லை சாதியை தீண்டாமை நடக்குது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை பட்டால் மரியாதைக்குரிய அவர்கள் என்ன பதில் சொல்வார் ஆளுங்கட்சியை பார்த்து என்ன பதில் சொல்வார் இந்த ஆட்சி சட்ட ஒழுங்கை பாதுகாக்கவில்லை இந்த ஆட்சி சட்டத்தின்படி நடக்கவில்லை இந்த ஆட்சி பொதுமக்களுக்கு எதிராக இருக்கிறது என்று உறுதியாக அவர் நியாயப்படி அவர் பேசுவதை பார்த்தால் டெண்டல் வெளிப்படைத்தன்மையெல்லாம் பேசுவதை பார்த்தால் உறுதியாக அரசை எதிர்த்து விமர்சனம் செய்வார் அதுதான் நியாயமாக இருக்க முடியும்னு நான் நம்புகிறேன் அப்படிப்பட்ட அவர்கள் சட்டப்படி கூட்டம் என்று சொல்லப்படுகிற இங்கே இருக்க ஊழல் தடுப்பு சட்டத்தின்படி கூட்டம் என்று சொல்லப்படுகிற வெளிப்படைத்தன்மை இல்லை என்று சொல்லப்படுகிற இவர் திருடி இருக்கிறார் இவர் அதற்கு போதிய முகாந்திரம் இருக்கிறது இதனால் அரசுக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கிறது என்று பல்வேறு அமைப்பல்ல இந்தியாவுடைய நீதி பரிபால அமைப்பாக இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றம் இதை அடி ஆழம் வரை சென்று விசாரியுங்கள் என்று சொன்ன பிறகு அதை மு திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த அரசு நாங்கள் தேர்தல் களத்தில் தேர்தல் வாக்குறுதி என்பதை தாண்டி நாங்கள் எங்களுடைய ஒரு எதிர்கட்சியாக நாங்கள் இருந்து ஆற்றிய பணி என்பதை தாண்டி இப்போது சென்னை உயர்நீதிமன்றம் இதை ஆழ விசாரியுங்கள் என்று சொன்ன பிறகு இந்த நடைமுறை குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி ஒரு வழக்கறிஞராக எனக்கு தெரிந்த வழக்கறிஞரை நடத்துகிற இந்த முறையில் நான் ஒரு உங்களோட ஒரு ஜூனியராக இருக்கலாம் என்ன தொடர்ந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சு உங்களை பார்த்தா ஒரு அறப்பூர் இயக்கம் மாதிரி தனி இயக்கம் வச்சிருப்பீங்கன்னு நான் டெண்டர் டிரான்ஸ்மிஷன் ஆக்ட்டு டெண்டர் எப்படி இருக்குன்னு ஐயாவுடைய அமைப்பு பேர் எனக்கு தெரியலை தொடர்ந்து நீங்கள் எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களுடைய தான் காட்டு நான் பார்க்குறேன் இப்படி இருக்கிற போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போடுகிறது இவர்களை விசாரிங்கள் என்று இப்போவும் நாங்கள் கைகட்டி அமைதியாக இருந்தால் குற்றவாளிகளுக்கு நாங்கள் துணை போவதாகாதான்

நீங்க என்ன முடிவுக்கு கோரறீங்க நீங்க பேசுங்க. எஸ் நான் என்ன முடிவு கோரறேனா நீங்க என்ன பத்தி சொல்லும்போது நான் வந்து நீங்க இப்படி தான் இப்பு பேசுறார் இந்த எண்ணத்துல தான் பேசுறார்னே ஏன் உள்ள மனசுக்குள்ள புகுந்து நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் முடிச்சுக்கலாமா? நீங்க அவாவே சொல்றீங்க நான் நினைச்ச நான் சொல்ல வந்து நீங்க அவரா சொல்றீங்க. எஸ் அப்ப நீங்க வெளிப்படையாவே நான் பொதுவான பொது பொதுவெளியில சொல்றேன். ஆ அந்த பெரிஃபெரி நான் பட்டிக்குலரா எஸ்.பி வேலுமணி அவர்களுடைய வலக்குக்குள்ள நான் போகவே இல்லை எஸ் இது வந்து இந்த வாதம் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் செய்திருக்க ஊழல் தொடர்பான வாதம் அந்த வாதத்தில் பரவாயில்லை எஸ் பி வேலுமணி முன்னாள் அமைச்சர்கள் என்றோ விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர்கள் என்றோ எடப்பாடி பன்னீர்செல்வம் பட்டு பேசுவதற்கு பரவாயில்லை உங்களுடைய நியாயத்தை நான் நம்புகிறேன் நான் கடந்துடுறேன் என்னை பொறுத்தளவில் இந்த இந்த வாதத்தை எப்படி பார்க்கறேன்னா பாஜகவுடைய அக்கா மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து ஒரு ஒரு கால்புன்னு வச்சுங்கிறாங்க நாங்கள் தேர்தல் களத்தில் மூணு புத்தகங்களை கொண்டு வந்துட்டு இருக்கேன் அதாவது டெண்டர் ஆட்சியும் டெண்டர் ஆட்சின்னு ஒரு 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 பிரச்சாரம் செய்கிறோம் கொள்ளையர் கூட்டத்தை விரட்டுவோம்னு பிரச்சாரம் அங்க செய்யறோம் குற்றம் குற்றமே பிரச்சாரம் செய்யறோம் மக்களத்தின் இதை சொல்லி நாங்க வாக்கு கேட்கிறோம் இதுல போதிய முகாந்திரம் நான் நான் இன்னும் ட்ரையலுக்குள்ள போல அது எங்க வேலை இல்ல நாங்க ஒருவேளை அவர் நியாயஸ்துன் இருந்தால் உண்மையில் இங்க சொல்வது போல் அவர் மிக மிக நல்லவராக இருந்தால் நீதிமன்றத்தை நிறுவிக்கிட்டோம் சந்தேகப்படலை சொல்றீங்க உண்மையில

அது அடிப்பட்ட வகையான உங்களுக்கு இந்த சுற்றுல பேசுனது உங்களை தொடர்புள்ளதே இல்ல திருக்கலை நீட்டீங்க நான் வேலுமணி தவறு செய்யவில்லை என்று சொன்னேன்னு சொல்றாரு நான் எங்க சொன்ன பாராட்டுறேன் ஒத்துக்குறீங்க வேலுமணி தவறு செஞ்சா பாராட்டுறதுன்னு இருக்கு

எஸ்பி வேலுமணி போன்ற அரசு பணத்தை கொள்ளையடித்தவர்களை எஸ்பி வேலுமணி போன்று சட்டத்துக்கு புறம்பாக சொத்து செத்தவர்களை எஸ்பி வேலுமணி போன்று தன் அதிகாரத்தை பயன்படுத்தி தனிநபர் நிறுவனங்களை வளர்த்தவர்களை பொது வழியில் பேச வேண்டிய தேவை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏன் வருகிறால் நாங்களும் அறப்போர் போன்ற சில இயக்கங்களும் நீதிமன்றத்துக்கு போகிற போது நீதிமன்றம் சொல்கிறது இவர்களை இந்த வழக்கு குறித்து இன்னும் நீங்கள் ஏன் ஆராயாமல் இருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு உத்தரவிடுகிறது எங்களுக்கென்றால் எங்களுடைய கட்சி ஆளுகிற இந்த தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிடுகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற கட்சியும் தொடர்ந்து போராடிக்கிறது அந்த அடிப்படையிலாம் இந்த வழக்கை நாங்கள் போகிறோம் இப்போ அரசியல் காலம் படிச்சு சொல்றாங்க எனக்கு தெரிந்து இப்போ ஆறு பேர் குழு அமைச்சிருக்காங்க இதில் கடந்த இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏறத்தாழ எல்லா அமைச்சர்களின் மீதும் குற்றச்சாட்டு வச்சது ஐயா ரவீந்திரநாத் துறைசாமி அவர்கள் சொன்னது போல் இது முதல் தொடக்க குழு தான் ஒருவேளை இந்த ஆறு பேர் கொண்ட குழுவும் தலைவர்களாக மாற வாய்ப்பு உண்டு ஆறு குழு ஐம்பது குழுக்களாக கூட மாற வாய்ப்பு உண்டு அவ்வளவு முகாந்திரம் இருக்கிறது அத்தனையிலும் வெளிப்படத்தன்மை இல்லாமல் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த மக்கள் வரி வரிப்படத்தை சுரண்டி இவர்கள் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தி இருக்கிறார்கள் நாங்க நம்புறோம் நீதிமன்றம் சொல்லி இருக்கு அதுக்கு போதிய வழக்குகள் இங்க இருக்கு நீங்க இருக்க ஐயா ஐயா மரியாதைக்குரிய ஒரு கேள்வி மறு கேள்வி என்னன்னா நீங்க வந்து ஒருத்தர தண்டிக்கணும் அங்க போய் ஆதாரத்தை எடுக்கணும் ரொக்கத்தை பறிமுதல் பண்ணணும் ஆவணங்களை எடுக்கணும் அப்படின்னா இதில் ஒரு அதிரடி அப்படின்றது இல்லாமல் போயிடுச்சு என்றைக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்ட் நடந்ததோ அன்றைக்கே எல்லாரும் உஷாராக இருப்பாங்க அப்படின்றதும் அவருடைய கருத்து இல்லை அதுக்கான பதில் நீங்களே சொல்லிட்டீங்க என்றைக்கு தேர்தல் ரிசல்ட் மாறுகிற போது ஒரு இன்கம் டேக்ஸ் கட்டுற பெயர் ஒரு மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடித்து கொண்டு போல பூட்டி வச்சிருக்க முடியாது ஆனால் எங்களுக்கு ஒரு குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி இது குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் தொடர்புடைய வழக்கு தான் இது இது வெறுமன ஆன்டி கரப்ஷன் ஆக்ட் பிரிச்சிட முடியாது ஒரு திருடன் திடீருக்கார் என்றால் ஒரு திருடன் திடீர்க்கார் என்றால் எந்த இடத்தில் திருடப்பட்டது எந்த இடத்துல நகை விற்கப்பட்டது அந்த சம்பவம் எங்கு நடந்தது விசாரிக்கப்பட வேண்டும் அதுபோல் முதல் தகவல் இருக்க எங்களுக்கு வருகிறது இந்த ஒப்பந்தங்கள் வேலுமணி வீட்டில் பேசப்பட்டதா இந்த ஒப்பந்தங்கள் சம்பந்தமான ஆவணங்கள் இருக்கிறதா தேடி போகிறோம் மேபி இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை இவர் வேற எங்கேயா ஒழிச்சு வச்சிருக்கலாம் பின்னால் இவர் நாங்கள் விசாரணை விசாரிச்சுக்குவோம் போகவே கூடாது என்பது இது வே வேலுமணி மீதான நீங்கள் புரிஞ்ச தன்மை வேலுமணி கணக்கு அதாவது பெயருக்கு களங்கம் இது வந்து விஜயபாஸ்கர் பெயருக்கு அப்படி கலங்க ஏற்பட்ட அவசியம் இல்லை நாங்கள் அரசியல் ரீதியாகவே குற்றச்சாட்டு வைக்கிறோம் அவர்கள் சுரண்டி இருக்கிறார்கள் அவர்கள் திருடி இருக்கிறார்கள் அவர்கள் மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள் ஒருவேளை திராவிட முன்னேற்றங்களுக்கு இந்த ரயிலை நடத்தவில்லை என்றால் மக்கள் எங்களை பார்த்து சந்தேகப்படுவார்கள் அதான் எதார்த்தம் அப்படி எப்படி நான் நடத்தாமல் இருக்க முடியும் திரு ரவீந்திரன் துரைசாமி ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் குறிப்பாக பேசணும்னு நினைக்கிறேன் ஏராளமான முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் புகார்களுக்கு ஆளானவங்க ஆனால் திரு செங்கோட்டையின் மாதிரியானவங்களை பற்றியோ திண்டுக்கல் சீனிவாசன் அன்வர் ராஜா மாதிரியான முன்னாள் அமைச்சர்கள் அல்லது தனபால் தம்பிதுரை கே பி முனுசாமி இவர்களெல்லாம் வெவ்வேறு காலகட்டத்தில் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவங்க அவங்க மாதிரியான அமைச்சர்கள் மீதான எந்த வேகமும் அந்த பெரிய பரபரப்பு குற்றச்சாட்டு விமர்சனம் அப்படின்னு எழுத இப்படி எழுந்த அமைச்சர்கள்லையும் குறிப்பாக ரொம்ப அதிகம் பேசப்பட்ட நபர்களில் ஒரு ரெய்ட் நடக்குது அப்படின்ற அளவில் முப்பதுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் ஒரே ஒரு டிஏ கேஸு இன்னொன்று ஒரு கிரிமினல் கேஸ் இது ஒரு பழிவாங்கும் செயலில் ஈடுபட்டுருச்சு இந்த அரசு அப்படின்ற ஒரு எண்ணத்தை தருமா ரெண்டாவது அதிமுக வந்து பாஜக கூட்டணி வந்து தொடரும் அப்படின்னு அண்ணாமலை இன்றைக்கி சொல்கிறாரு மறுபரிசீலனை செய்யணும் அதனால தான் தோத்தம்னு சண்முகம் சொல்லியிருந்தார் சி வி சண்முகம் இந்த ரெய்டு இந்த முயற்சிகள்னால் விரும்பியோ விரும்பாமலோ பிஜேபி கூட்டணியிலே தொடர்ந்தாக வேண்டிய நிர்பந்தம் அதிமுகவுக்கு இதனால் ஏற்படுமா நிச்சயமாக இப்படியெல்லாம் வரும்னு கருதி ஏற்கனவே அண்ணா பாஜக கூட்டணியில் அதிமுக தொடரணுங்கிற கருத்தை வந்து ஓபிஎஸ் பேசியிருந்தாரு ஓபிஎஸ் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் சிவமோட்டவா இரட்டை தலைமையில் அவர் ஒருத்தராட்டி அந்த அறிக்கையை சிபி ஷண்மத்தை சினப் பண்ணுறதுக்கு காலையில் சிபி ஷண்மம் பாஜகவுக்கு எதிராக சொல்லும்போது பாஜகவுக்கு ஆதரவான ஒரு அறிக்கையை அந்த கட்சிக்குள்ளே ரெண்டு பேர் கையெழுத்திடாமல் ஓபிஎஸ் மட்டுமே அதை பண்ணார் அதற்கு பிறகு ஓபிஎஸ் மட்டும் பாஜக ஆதரவாளருங்கிற அந்த இமேஜ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இபிஎஸும் சேர்ந்து அந்த அறிக்கையை வெளியிட்டாங்க இன்னை அண்ணா அண்ணாதிமுகவில் பொறுத்தவரை ஓபிஎஸோட கருத்து பாஜகவோட ஆதரவு அதை மத்திய அரசோட ஆதரவு ஏதோ ஒரு வகையில் நமக்கு இருக்கிறது நமக்கு பலங்கிற அந்த கருத்து வந்து அதிமுகவுக்குள்ளே ஓபிஎஸோட கருத்து வந்து பெரிய அளவில் பலம் பெற்றுக்கணு தான் சொல்ல முடியும் அதே வேளையில் எலக்ட்ரல் இப்போ ஓபிஎஸ் இப்போ ஆளுமையாகிறார் இப்போ நிச்சயமா தேர்தலுக்கு பிறகு ஒரு ஆளுமையாரு அப்படின்னு பாருங்க நிச்சயமா ப்ரோ பிஜேபி அந்த ஸ்டாண்டில் பன்னீர்செல்வத்தோட அந்த கருத்துக்கு ஈபிஎஸ் ஆதரவு அமைச்சர்களே ஓபிஎஸ் கருத்துக்கு வந்து ஆதரவாக கட்சி இருக்கக்கூடிய நிலைமை தெளிவாகவே இருக்குது அதோட ஒரு பலன் அளிக்கக்கூடிய வகையில பாமக ஒன்றும் பேசாத போது கே டி ராகவனும் வானதி சீனிவாசனும் ஒரு சிம்பதியை காட்டியிருக்காங்க அண்ணாமலையும் வந்து எதிர்க்கல ஒரு நியூட்ரலான ஒரு ஸ்டாண்டில் தான் போறாப்பில்ல இன் பாஜகவும் அதிமுக கூட்டணியை விரும்புறதுங்கிறத நம்ம இந்த சபையிலே பலமுறை நாம பேசியிருக்கோம் அதை உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் பாஜக நடவடிக்கை இருக்குது அதே வேளையில் ஒரு ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு ஊழல் எதிர்ப்பு ரைடுக்கு வந்து அவங்களே கிறிஸ்டி ரைடு ஹைவேஸ் ரைடு மத்திய அரசே இவங்களுக்கு எதிராக இதுக்கு வந்து நம்ம டிபெண்ட் பண்றதோ வக்காலத்தை வாங்குறதோ கட்சியோட இமேஜை பாதிக்குங்கிறதுனால அண்ணாமலை நிதானம் காணிக்கிறாரு இது இன்னைக்கு பாஜக அண்ட் அஇஅதிமுக மியூச்சுவலி ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைங்க நிலமையில் இருக்காங்க பாஜகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக கூட்டணியில் சீட் கன்வெர்டபிலிட்டி வருங்கிற நம்பிக்கை பாஜகவுக்கு இருக்குது அதற்காக வரைஞ்சி கட்டிட்டு இருக்க தேரில் அதே வேலையில் கூட்டணியை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதிமுகவுக்கு வந்து மாநில அரசுக்கு ஆன நடவடிக்கைக்கு எதிராக மத்திய அரசு ஒரு பாதுகாப்பாக இருக்குங்கிற நம்பிக்கையில் அதிமுகவும் பாஜகவுக்கு அணுக்கமாக இருக்குது இது ரெண்டு வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைங்கிற லெவலில் இருக்காங்க அதிமுகவுக்கு அதிக தேவை இருக்குது அசான் டேட் ஒரு ஆட்சிக்கு நூறு நாள் நெருங்க போகுது நூறு நாளில் வந்து ஒரு ஒரு முனையில் மக்கள் நலப்பணிகளை பாசிட்டிவான காரியங்களை தொடர்ந்து செய்கிறது அதன் மூலமாக மக்களோட நம்பிக்கையை பெறுவது ம வாக்களித்த மக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுறது ஒன்று ரெண்டாவது மக்கள் விரோத செயல்கள்னு எதையும் செய்யாமல் இருக்கிறது கட்சிக்காரங்களே தவறு செய்தாலும் அதை நடவடிக்கை எடுக்கிறது அது ஒரு அம்சம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அம்மா உணவகம் மாதிரியான ஒரு உணவகம் இருக்குது அப்படின்னா அதை வந்து அரசியலுக்காக அந்த பெயரெல்லாம் மாற்ற வேண்டாம் அப்படின்னு பெருந்தன்மையாக நடந்து கொள்வது அரசியலில் ஒரு புதிய ஒரு அணுகுமுறையை கையாள்றதுன்னு ஒன்று ஆனால் கடந்த காலங்களில் மிகப்பெரிய ஊழல் எல்லாம் சொல்லிவிட்டு மிகப்பெரிய கு வழக்குகளை தொடுத்து தேர்தல் ஆணையத்துக்கு புகார் சொல்லி டிபிஎஸ்சியில் புகார் சொல்லி கவர்னர்கிட்ட பட்டியல் கொடுத்து ஹைகோர்ட்டுக்கு போய் படியேறி வழக்குகள்லாம் நடத்திட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு அதில் எதையும் செய்யவில்லை என்றால் அது ஒரு அரசினுடைய பெருந்தன்மை அப்படின்னு பார்க்கப்படுமா அல்லது தன்னுடைய கடமையை மக்களுக்கு சொன்னத செய்யறதுக்கு இந்த அரசு தவறிடுச்சு அப்படின்னு பார்க்கப்படுமா அரசியல் தாக்கம் என்னவா இதற்கான பதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கலைஞர் ஆட்சியிலிருந்து இருந்து தொடங்குதுங்க இந்த டெண்டர் வெளிப்படைத்தன்மைக்கு தன்மைக்கு அப்பதான் நம்ம முதல்ல சட்டம் கொண்டு வர்றோம் நைன்டீன் நைன்டி எயிட் அதுக்கு அதுக்கு முன்னாடியே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் கைட்லைன்ஸ் நிறைய இருக்குது இதுக்கு ஒரு சட்ட குழு துணி திட்டத்துல போட்டாங்க ஆமா ஆமா நைன்டி நைன்ட்டி டென்ட் ட்ரான்ஸ்பரன்ஸ் நம்ம தான் முதல்ல கொண்டு வந்தோம் ஒரு குழு போட்டிருந்தோம் சடதொர செயலர் பேர் எனக்கு சரியா நினைவுல இல்ல அதற்கு பிறகு அதுல பல்வேறு திருத்தங்கள் அதாவது நீதிமன்றம் சொல்லி சொல்லி பல்வேறு திருத்தங்கள் பண்ணி கடைசியா வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு ரூல்ஸோட அது அது வந்து முழுமை பெற்று விட்டது அதாவது செட்டில்டு இப்ப ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல எடுத்துக்கிட்டு வரோம் எனவே இதுல வந்து கைது நடவடிக்கை அதிரடியான கைது நடவடிக்கை என்பது வராது அப்படி என்பதுதான் எனது கருத்து காரணம் வந்து டெண்டர் டிரான்ஸ்பரன்சி என்கிற அந்த விஷயத்தையே வந்து இன்னும் நம்ம புரிய வைக்கணும் வெளிப்படை தன்மையோட ஏன் டெண்டர்கள் இருக்க வேண்டும் ஹை வேல்யூ டெண்டர்னா என்ன எப்படி ரிஜிஸ்டர்ட் கான்ட்ராக்டர் செயல்படுறாங்க இதெல்லாம் வந்து கோர்ட்ல வந்து சார்ஜ் ஷீட் போடும் போது விசாரிக்கப்படும் ஆனால் அண்ணாமலை அவர்கள் சொல்றதில் உள்ள அடிப்படை தவறு என்னன்னா கோர்ட்ல வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு நம்ம வெளியில விமர்சனம் பண்ண முடியாது ஏன்னா மேட்ரு சப்ஜூடிஸ் அது நீதிமன்ற அவமதிப்பு அப்படி நம்ம பண்ண முடியாது இப்பதான் வந்து அதை பத்தி நம்ம பேச முடியுமே தவிர கோர்ட்டுக்கு போன பிறகு பேச முடியாது எனவே அரசு சரியா தான் செயல்படுதுங்கிறது தான் என்னோட கருத்து திரு உங்களுடைய நிறைவு பார்வை திரு நிறைவு பாதைன்னு சொன்னிங்கன்னா இது எல்லாமே வந்து மறு சீராய்வு பண்ணணும் இப்போ விட்டுருக்கக்கூடிய கான்ட்ராக்டு கம்ப்ளீட்டாக வந்து மறு சீராய்வு பண்ணணும் அது வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வேலுமணி சக்தி வாய்ந்த ஒரு நபராக கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் இருந்திருக்கிறார் இவர் எடுத்துட்டிங்கன்னா கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் மதுரை சென்னை நாகர்கோயில் நெல்லை ஆகிய பல இடங்களில் இவருடைய டெண்டர் முறைகேடுங்கிறது விரிவுபட்டு போயிட்டே இருந்திருக்குது பட் வந்து இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை உடனே வந்து அவரை வந்து தவறாக போய் அணுகலை இவர் செஞ்ச ஊழலெல்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் தெரிய வந்ததுக்கு பிறகு தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க இந்த நடவடிக்கை எடுத்தது மிக சரி சரியான நேரத்தில் தான் எடுத்திருக்காங்க இப்போ ஏற்கனவே விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு பண்ணியிருக்காங்க ரெய்டு பண்ணி கிட்டத்தட்ட அது ரொம்ப நாட்கள் தொடர்ந்து போய் நிறைய ஆவணங்கள்லாம் எடுத்திருக்காங்க நான் வேண்டிக்கிறது என்னென்னா இப்போது இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இவங்க வந்து இருந்து எடுத்த பொருட்கள்லாம் என்ன பொருட்கள் எடுக்கிறாங்க எவ்வளோ எடுக்கிறாங்க அதனுடைய மதிப்பீடு என்ன அப்படிங்கிறதெல்லாம் பொதுமக்களுக்கு தெரிகிற மாதிரி சொன்னால் அது இன்னும் சிறப்பாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் கிட்டத்தட்ட இந்த வேலுமணியினுடைய ஆதிக்கம் இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டுமில்ல இந்தியாவில் உலகம் பூரா சொத்து வாங்கியிருக்கிறாரு அந்த சொத்து உண்டான ஆதாரங்கள்லாம் நிறையா வந்து வந்துக்கிட்டே இருக்குது இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மருந்து தெளிப்பான் மெஷின் வாங்கினத அது நீங்கள் ஏதேஷாக நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கின அந்த கருவியை கிட்டத்தட்ட அஞ்சரை லட்ச ரூபா பில் போட்டு கொடுத்துருக்குறாரு இது வந்து நல்லாவே எல்லாருக்குமே தெரியும் அந்த மெஷின்ல மட்டுமே கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது கோடிக்கு மேல ஊழல் பண்ணியிருக்கிறாரு இல்ல இதெல்லாம் விரிவாக பேசப்பட்டிருக்கு விரிவாக இந்த குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டிருக்கு இந்த நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் வந்து பலர் பல தகவல்களை சொல்லியிருக்காங்க அதற்கான வந்து அவங்க வந்து லஞ்ச ஒழிப்பு துறையிட்ட கொடுத்து அதை வந்து பரிசு பண்ணுங்கன்னு சொல்லலாம் அதை வந்து அந்த வழக்கு அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க இதே நிறைவு பார்வை எடுத்துக்கிறேன் திரு கலை உங்க நிறைவு பார்வை திரு கலை இவங்க நிறைவு பாருங்க அதாவது நான் ஒரு பொதுவாக பார்க்குறேன் பல பல விஷயங்களை ஊழலுங்கிறத பொதுவாக எடுத்து பார்க்குறேன் இந்த எஸ்பி வேலுமணி மீதான ஊழல் அதுக்குள்ளே நான் அதிக அளவு போக விரும்பலை அது அது அதனுடைய பாதையை அது வெளியிலே போகட்டும் உதாரணமாக அண்ணாதிமுக என்ன சொல்கிறாங்க இப்போ எங்கள் அமைச்சர்கள் மீது நீங்கள் எடுக்கிற நடவடிக்கை வந்து பழிவாங்குதல் நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க அப்போ அதிமுக ஆட்சியில் திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது எடுத்த நடவடிக்கைகள் கூட பழிவாங்கும் நடவடிக்கைகளா ஒவ்வொரு கட்சியும் என்ன செய்கிறாங்கன்னா தங்கள் மீது நடவடிக்கை வரும்போது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்ற ஆயுதத்தை பயன்படுத்துகிறாங்க இது மிக மிக தவறானது இது மக்கள் நம்ப மாட்டாங்க நிச்சயமாக இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா ஊழல் ஒழிப்பு என்பது இந்தியாவில் எந்த கட்சியினுடைய அஜெண்டாவிலும் இல்லை நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சுக்கிறேன் அண்ணா சாரே ஊழலுக்கு எதிராக போராட்டம் நடத்தினார் ஜன் லோக்பால்ங்கிற சட்ட வரைவை உருவாக்குனார் அதை அதை பற்றி அதிலிருந்து லோக்பாலுங்கிற சட்டத்தை உருவாக்குவதற்காக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்காக பல கட்டங்களில் அவர் அன்றைக்கு யுபிஏ அரசாங்கத்தோடு பேசிகிட்டு இருந்தார் ஆனால் பல விஷயத்தில் ரெண்டு பேருக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்து சரியாக கடைசியாக ஒரு லோக்பால் சட்டம் நிறைவேற்றப்பட்டது அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட உடனே அண்ணா அண்ணாஹார என்ன சொன்னார்னா நாங்கள் கொடுத்த ஜன் லோக்பால் சட்ட வரைவை சிதைத்து சின்னா ஒரு ஜன் லோக்பாலுங்கிற சட்டத்தை கொண்டு வந்தாங்க

இந்த அமைப்பை நீங்கள் மாற்ற தழுகலாம் மாற்றாமல் ஊழலை ஒழிக்க முடியாது ஒழிக்க முடியல புரட்சி புரட்சி ஊழலுக்கு தண்டனை எங்கே அதிகபட்ச தண்டனை மரண தண்டனையே கொடுத்துருக்காங்க பட் அங்கேயே முடியலை போராடுறாங்க ஓரளவு கட்டுப்படுத்துறாங்க பட் நம்மளால் முதலாளித்துவ நாடுகளில் கட்டுப்படுத்தவே முடியாமல் தான் போயிட்டு இருக்காது எங்க வர்மா கமிஷன் அறிக்கையை நீங்கள் படிச்சா டீப்பாக படிச்சா தெரியுங்க எப்படி ஊழல் வந்து சிஸ்டமிக்காக இருக்கிறது அவர் விரிவாக சொல்கிறாருங்க இதெல்லாம் நீங்கள் ஒன்று சொல்கிறேன் நான் ஒரே ஒரு நியாயத்தை மட்டும் கேட்குறேன் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க அதாவது இப்போ திமுக ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறேன் நான் ஆதரிக்கிறேன் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் எல்லா ஊழல்வாதிகளுக்கும் எதிராக நடவடிக்கை எடுப்பதை நான் எப்போவுமே ஆதரித்து நிற்கிறேன் ஆனால் உயர் உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு செந்தில் பாலாஜி மீது அவர் வே டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அண்ணாதிமுகவில் இருந்தப்போ ஏராளமான பேர்கிட்ட நான் வா வேலை தரேன்னு சொல்லி பணம் வாங்கியிருக்காரு பல லட்சங்கள் பல கோடிகளை வாங்கியிருக்காரு வேலையும் வாங்கி தரல திருப்பி பணத்தையும் செலுத்தலை அவங்களாம் புகார் கொடுத்த கேஸு அந்த கேஸ் விசாரணையும் போது கட்டத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன செய்கிறாருன்னா அவங்க பணம் கொடுத்தாங்க பாருங்கள் ப அவங்ககிட்டலாம் திருப்பி கொடுத்துட்டு அவங்ககிட்ட இந்த லெட்டர் வாங்கிட்டு வந்து சப்மிட் பண்ணுறாரு நான் பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன் அப்போ உச்ச உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அதிமுக அரசாக கேட்குறாங்க தலைமை வழக்கறிஞரை கேட்குறாங்க இது அவரை அனுமதிக்கலாமா இவரை விடுதலை பண்ணலாமான்னு கேட்குறாங்க பண்ணலாம் என்று அரசு தரப்பில் சொல்லப்பட்டது அவர் விடுதலை செய்யப்பட்டார் அந்த வழக்கில் இதே திமுக தான் நான் சொல்கிறேன் டான்சி இதே மாதிரியான வழக்கு டான்சி ஜெயலலிதா அம்மா தவறாக நிலத்தை வாங்கினாங்க அரசு நிலத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு என்னை விடுதலை செய்யுங்கன்னாங்க கோர்ட்டு விடுதலை பண்ணிச்சு அப்போ திமுக என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க தவறு

சில வேலுமணியுடைய ரத்த உறவு புனாமி நிறுவனங்கள் மட்டும் மூவாயிரம் விழுக்காடு ஆயிரம் விழுக்காடு வளர்ந்திருக்கிறது நிறுவனம் வளர்ந்திருக்கிறது அரசு திவாளாக இருக்கிறது அரசை திவாளாக்கிய முன்னாள் அமைச்சர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தில் உறுதியாக நிரூபிக்க இந்த அரசு போராடும் உறுதியாக அதை நாங்கள் வென்று காமிப்போம் அவர் எத்தப்படி வழக்கறிஞர் வைத்தும் போராடட்டும் அது அவர் உரிமை சட்டப்படி எங்களை பொறுத்தவரையில் மக்கள் மன்றத்தில் அதே தொண்டாமுத்தே சொன்னோம் இன்னும் பல அமைச்சர்கள் மீது பட்டியல கொடுத்துருக்கிறோம் ஒவ்வொன்றாக சட்டப்படி தீர்க்கப்படும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் நன்றி இப்போ காட்டுற வேகம் தொடர்ந்து காட்டப்படுமா தொடர்ந்து சட்டத்தின் பார்ப்பட்டு காரியங்கள் நடக்குமா மக்கள் ஒரு ஊழல் இல்லாத நிர்வாகத்தை இனி வரும் காலங்களில் பார்க்குறாங்களா அப்படின்றது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அவா அந்த அவாவை எப்படி பூர்த்தி செய்ய போகிறாங்கன்றதை பார்க்க வேகத்தை காட்ட வேண்டியது ஆளும் அரசுக்கு மஸ்ட் பொலிட்டிக்கலி ஆல்சோ புரியலை இதில் கன்விக்ஷன் வரக்கூடிய அளவுக்கு தான் கேஸை ஃபைல் பண்ணணும் ஃபைல் பண்ண கேஸு கன்விக்சன் தான் இன்னைக்குள்ள லெவல் அதில் அக்யூட்டல் ஆனால் அக்யூட்டல் ஆனவங்க பெரிய ஹீரோ வாட்டு மக்கள் சிம்பதியை தேடக்கூடிய அளவுக்கு அரசியல் சூழல் வரும் அதனால் பார்த்து எது கன்விக்ஷன் ஆகுமோ அந்த மாதிரிப்பட்ட கேஸை ஃபைல் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தமும் இந்த அரசுக்கு இருக்குது அது மட்டுமல்ல அதை நிரூபித்து நீதித்துறையை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழலும் இந்த அரசுக்கு இருக்கு நன்றி நிறைவு செய்வோம் உங்கள் அனைவரும் கருத்துக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் இதை கேள்விக்கிறோம் மக்களின் மேடை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் பில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க